முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கமர்ஷியல் அப்ரண்டிஸ் ரயில்வேல ஆகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோ இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், முக்கியமாக வந்து சொல்லணுமா அதிகப்படியான சம்பளம் தர ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலே வந்து அதிகப்படியான ஒரு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லலாம். இயர்லி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் அப்ரண்டிஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா இயர்லி NTPC அப்படிங்கிற எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிற போஸ்டிங் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா பிளஸ் டூ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான ரூல் வச்சுருக்காங்க. ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு ஒரு தனியாக செட் ஆஃப் போஸ்ட் இருக்குது, இதுவே வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு தனியாக செட் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் அப்ரண்டிஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் வந்து டிகிரி கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும், அதாவது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட என்ன மாதிரி தான் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க சூப்பர்வைசிங், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் ரிலேட்டடான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் முழுக்க முழுக்க இருக்கும். உங்களுக்கு வந்து போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தா ஒன்று கமர்ஷியல் இன்ஸ்பெக்டராக போடுவாங்க, அப்படி இல்லைனா குட்ஸ் சூப்பர்வைசராக வந்து போடுவாங்க, பார்சல் சூப்பர்வைசராக போடுவாங்க, அப்படி இல்லைனா ரேட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்போ குட்ஸ் சூப்பர்வைசராக போட்டால் குட்ஸை மட்டும் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், பார்சல் போட்டால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க மாதிரி இருக்கும், கமர்ஷியல் இன்ஸ்பெக்டராக போடுறப்ப கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போடுற போஸ்டிங் பொறுத்து உங்களோட ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கமர்ஷியல் அப்ரண்டிஸ் ஆகணுமா பேசிக்காக என்ன தான் எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஏ, இன்ஜினியரிங், எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். பட் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 18-33 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஃபிட்னஸாக இருக்கீங்களா அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஐ குவாலிட்டி எப்படி இருக்குது, ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் எல்லா ஜாப்லேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐ குவாலிட்டி கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபிட்னஸும் பார்ப்பாங்க, ஐ குவாலிட்டியும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஆர்பி NTPC பொறுத்தவரையும் ஒரே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான் எல்லா போஸ்டிங்க்கும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது டைப்பிங் தெரியுமா இந்த மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஒரு சில போஸ்டிங் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. பட் இந்த மாதிரியான கமர்ஷியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் வந்து பார்த்தா ரெண்டு கம்ப்யூட்டர் பேஸ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிட்னஸ் பார்த்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 1 நீங்கள் வந்து அட்டன் பண்ணும். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தா மேக்ஸ், ரீசனிங், ஜிகே மூணு டாபிக் வருது. மேக்ஸ் பொறுத்தவரை ஒரு 30 கொஸ்டின் வருது, ரீசனிங் 30 கொஸ்டின், ஜிகே பொறுத்தவரை 40 கொஸ்டின் வருது. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின், 100 மார்க் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வருது. நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரை 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக போடுறாங்க. நெக்ஸ்ட் இதை குவாலிஃபை பண்ணவனே நீங்கள் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வந்து போயிடுவீங்க. 2 பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தா மேக்ஸ், ரீசனிங், ஜிகே இது மாதிரி மூணு டாபிக் வருது. இதுலேயும் சேம் டாபிக் வருது, பட் மார்க் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து மேக்ஸ்லேருந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசனிங்லேருந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜிகேலேருந்து மொத்தம் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 120 கொஸ்டின், 120 மார்க் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வருது. இதுக்கான டைமிங்கும் வந்து பார்த்தா 90 நிமிஷம் தான் உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் பார்த்தா நெகட்டிவ் மார்க் 1/3 வந்து தராங்க. ஸோ இது முடித்தவொடனே ஒரு சில போஸ்டிங்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் இருக்கும். பட் இந்த மாதிரியான கமர்ஷியல் அப்ரண்டிஸ்க்கெலாம் உங்களுக்கு அடுத்து எந்த விதமான டெஸ்ட்டுமே இல்லை, டைரெக்டாக வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கமர்ஷியல் அப்ரண்டிஸ்க்கு வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து போடுவாங்க. ட்ரைனிங் பொறுத்தவரையும் பார்த்தா 80 நாட்களுக்கு மேலே 100 நாட்களுக்குள்ளே உங்களோட ட்ரைனிங் வந்து போடுவாங்க. ட்ரைனிங் பொறுத்தவரையும் பார்த்தா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போடுவாங்க. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும், அதில் வேரியஸ் ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எது ரிலேட்டடாக உங்கள் ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் கிளர்க், அப்படி இல்லைனா பார்சல் கிளர்க், அப்படி இல்லைனா குட் கிளர்க், அப்படி இல்லைனா
கமர்சியல் இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரியான போஸ்டிங் ரிலேட்டடான ட்ரைனிங் தான் உங்களுக்கு இந்த 80-லேருந்து 100 நாட்களுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தா கமர்சியல் அப்ரண்டிஸ் 5 இயர்ஸ் பாண்டு வந்து போடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஓகே சொன்னால் தான் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து சூப்பரான சேலரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சிங்கிள் கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு இவ்வளோ சேலரினா ரொம்ப அதிகம்னே வந்து சொல்லலாம். அது கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாப் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக் பேயே வந்து பார்த்தா உங்களுக்கு 35,400 ரூபாய் தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராட் பே வந்து பார்த்தா ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 4,500 ரூபாய் தர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஎன்எஸ் அலவன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் வித் ஃபேமிலியோட, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் தராங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தோம்னா ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் மந்த் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50,000 மேலே இருக்கும். அதாவது உங்களோட பேசிக் பே, கிராட் பே, டியர்னஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் நீங்கள் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது பேஸில் வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தா ஃபஸ்ட் மந்தே 50,000 மேலே வந்து நீங்கள் சேலரி வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கமர்சியல் அப்ரண்டிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து கமர்சியல் சூப்பர்வைசராக போடுவாங்க, அப்படி இல்லைனா குட் சூப்பர்வைசராக வந்து போடுவாங்க, பார்சல் சூப்பர்வைசராக போடுவாங்க, அப்படி இல்லைனா கமர்சியல் இன்ஸ்பெக்டர், இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுக்கப்புறம் உங்களோட ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதுலேருந்து வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் கமர்சியல் மேனேஜர் ஆகலாம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிவிஷனல் கமர்சியல் மேனேஜர் ஆகலாம், அதுலேருந்து வந்து பார்த்தா சீனியர் டிவிஷனல் கமர்சியல் மேனேஜர், இந்த மாதிரியான பொசிஷனுக்குலாம் வந்து அடுத்தடுத்து வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது கமர்சியல் அப்ரண்டிஸ்க்கே 50,000 மேலே சேலரினா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் போகும்போது உங்களோட சேலரி சூப்பராக இருக்குனே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா ரயில்வேல எப்படி கமர்சியல் அப்ரண்டிஸ் ஆகுது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.